ஸோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரியோட. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ கைஸ் லேப்ரேடர், லேப்ரேடர்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசாமல் பொரியல நாயின்னு நல்லாவே தெரியும். அதுக்குள்ள வந்து மூணு கலர் அதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதோட சைசஸ் ஹைட்ஸ், அதுக்கப்புறமா அதோட ஆரிஜின்ஸ் பார்ப்போம், அதோட கோட்ஸ் கலர்ஸ் லெக்ஸ் பேண்ட்ஸ். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம கலர் பார்ப்போம். அதோட கலரில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப் இருக்குது, ஒன்று பிளாக், இன்னொன்று சாக்லேட், இன்னொன்று எல்லோ. ஸோ இந்த மாதிரி மூணு டைப் இருக்குது. அதே நேரத்தில் அதோடய கோட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் டபுள் கோட் இருக்குது. ஓகேவா, அதில் வந்து பார்த்திங்கன்னா வெதர் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, டென்ஸும் இருக்குது. ஓகே லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா 12 to 14 இயர்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் டாகோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 56 to 57 சென்டிமீட்டரும் 22 to 22.5 இன்ச்சஸும் இருக்குது. அதுவே ஒரு ஃபீமேல் டாக் பார்த்தீங்கன்னா 54 to 56 சென்டிமீட்டர் இருக்குது. அதே மாதிரி 21.5 to 22 இன்ச்சஸ். அதே மாதிரி ஒரு வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டாகுக்கு பார்த்தீங்கன்னா 29 kg to 36 kg. அதே மாதிரி ஒரு ஃபீமேல் டாகுக்கு பார்த்தீங்கன்னா 25 to 32 kg. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். ஸோ லேப்ரடர் ரெட்ரீவர் எங்கே ஆரிஜின் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபவுண்ட் லேண்டர்னு உலகத்தில் தான் ஆரிஜின் ஆயிடுச்சு. அதை வந்து ரெண்டு பேர் இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் டாக், அப்புறமா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் டாக். இந்த மாதிரி ரெண்டு பேர் கொண்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃபிஷிங் டாக் புல்லட் டாக்னு கூப்பிட்றாங்கன்னா, ஏன்னா அது ஷார்ப்பாக அதோட ரத்தத்தில் ஊறி இருக்கிறது, அதாவது ஒரு பாலை ஃபிச் பண்ணிட்டு வர மாதிரி. இது ரெண்டுத்தையும் அது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால அதை வந்து ஃபிஷிங் டாக், அப்புறமா ஒரு புல்லட் டாக் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜென்ட் ஆனது நியூ ஃபவுண்ட்லேண்ட். அப்போ இது ஆர்ஜென்ட் ஆனும் போது நிறைய பேர் இதை வாங்கி யூஸ் பண்ணாங்க. அப்புறமா ஒரு சட்டம் வந்தது, அப்புறம் தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபவுண்ட்லேண்டில் ஒரு சட்டம் வந்தது. உடனே இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜின் பண்ணது ஒரு பிரிட்டிஷ் தான். ஓகேவா கைஸ். ஸோ உடனே அங்கே அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ உடனே அது வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ஊருக்கெலாம் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது நிறைய ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் ஆக நிறைய ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்புறமா ஒரு சட்டம் வந்தது. ஸோ அந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா லேப்ரடரை வந்து ஒரு நாய் லேப்ரடர்னு இல்லை, அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா லேப்ரடரை வந்து சி லேப்ரடர்னு இல்லை எல்லா நாயும் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேஃப்டி பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவை ஜாஸ்தி பண்ணிவிட்டு நாயை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த வீட்டில் ஒரே ஒரு நாய் தான் இருக்கும், அதே பொம்பளை நாயாக அந்த மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இதனால் லேப்ரேடர் கொல்லப்பட்டுட்டு இருந்தது ஒவ்வொரு நாளும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஊருக்கு போயிட்டு மற்ற ஊருக்கெலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணதுனால அங்கே போயிட்டு அது சேஃப்டி வந்தது. சேஃப்டி ஆனவுடனே அது அங்கே லீக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி நடந்தது தான் நம்ம லேப்ரேடர். அப்புறமா ரெண்டாம் உலக போர் கழிச்சு ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகிடுச்சு லேப்ரேடர். ஸோ அந்த லேப்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அது வந்து இப்படி தான் ஃபேமஸ் ஆனிச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டிங் டாக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபுல் டாக். ஸோ இது நீங்கள் கேட்டாலே லேப்ரேடர்னு கேட்டாலே உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது ஃப்ரெண்ட் ஃபுல் டாக். லேப்ரேடர் ஏற்பட்ட பேர் கேட்டிருப்பீங்க, அந்த ஃப்ரெண்ட் ஃபுல் டாக் தான் நிறைய பேர் கேட்டுப்பட்டிருப்பீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த லேப்ரேடரை தான் வந்து லெஸ் ஆஃப் த லேப்ரேடர் தான் வந்து கொலைக்கும், மற்ற லேப்ரேடர்லாம் ரொம்ப பாசமழைய கொலையும். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு திருடன் ஒரு தீஃப் வந்தாலே ஒரு ரவுடி என்னமோ ஒன்று ஒரு திருடன் வந்தாலே அது கூட அது சேர்ந்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குமே தவிர அது உங்களை காக்காது. ஸோ இதுதான் வந்து லேப்ரேடர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேப்ரேடர் ஒரு கார்டிங்காக வாங்கினா லேப்ரேடர் கண்டிப்பாக சூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது யார் கூட வந்தாலும் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுமே தவிர யாரு கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா குழச்சி ரோர் பண்ணாது, கார்டிங் பண்ணாது, வாட்சிங் டாக் இருக்காது. ஒரு குழந்தைய அதுக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு குழந்தையாகவே மாறிடும். ஸோ இதுதான் மீன் லேப்ரேடர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காம லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பகுதியில் இருக்க விளையாட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாயோ, சி யூ.